பிரியாணினாலே போட வேண்டிய ஐட்டங்களை போட்டாதாங்க டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம்? தேங்காய் பால், மட்டன், வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட், கரம் மசாலா பொருட்கள், நறுக்கின பெரிய வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லி, புதினா, தென் மசாலா கல்ல மல்லித்தூள், வத்தல் பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், தென் தயிர், தேங்காய் பால், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தென் குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தென் கரம் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். தென் நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையை வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தென் நம்ம எடுத்திருக்க மசாலாவை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையை நம்ம அப்படியே வதக்கி விட போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு, தக்காளி ரெண்டு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மட்டன் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அரிசியும் மட்டனும் 1:1 ratio, அதாவது நம்ம எவ்வளோ மட்டன் 300 gram ஆர் 250 gram எடுக்கிறோமோ அதே அளவு ரைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரியாணியும் அந்த கறியும் சமமாக இருக்கிறப்ப டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். தென் மல்லி, புதினா, தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு எப்பயுமே 1 cup கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் தேங்காய் பால் வந்து நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம 1:2 ratio விட்டுக்கணும். விட்டுட்டு கறியை மட்டும் 5 whistle போல் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். தென் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ரைஸ் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓப்பன்லேயே குக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி வத்தி வர ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லையே கரெக்டாக 7 நிமிஷம் வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க. இது விசில் விடணுங்கிறது கிடையாது, 7 நிமிஷம் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபைனலாக குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக வந்துருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.